வணக்கம் தமிழா. தமிழா ஐஏஎஸ் அகாடமி வழங்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி 50 நாட்கள் இலவச பயிற்சி பொது தமிழில் 100க்கு 100 வாங்குவதற்காக நம்ம தொடர்ந்து ப்ரீவியஸ் இயர் கோர்ஸுடைய பகுப்பாய்வு பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்று நான் பார்க்கக்கூடிய நாள் 34வது நாளில் 2019 ஆண்டு நடைபெற்ற ஜூனியர் இன்ஸ்பெக்டர் தேர்வுக்கான அசல் வினாத்தாளர் தான் நம்ம இன்று பகுப்பாய்வு செய்ய போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதலாவதாக, உலகம் உயிர் கடவுள், உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் காட்டக்கூடிய காவியம் என திருவிக்க எந்த காவியத்தை கூறுகிறார்? உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் காட்டக்கூடிய காவியம் எது என்று திருவிக்க கூறுகிறார் அப்படின்னா, சரியான ஆன்சர் பெரிய புராணம். உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் காட்டக்கூடிய, ஒருங்கையை காட்டக்கூடிய காவியம் பெரிய புராணம். பெரியவன் ஆசிரியர் இந்த மாதிரி கூட்ட சொன்னவர் யார்னா திருவிக்கலாம். தில்லை அம்பல நடராஜ பெருமான். உலகெல்லாம் என்று அடியெடுத்து கொடுக்க பாடப்பட்ட நூல் பெரிய புராணம். கந்த புராணத்தினுடைய ஆசிரியர் கச்சியப்ப முனிவர். சிராபுராணம் உமர் புலவர். திருவிளையாடல் புராணம் பரஞ்சோதி முனிவர். ஓகே, அப்ப உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டக்கூடிய காவியம் பெரிய புராணம் என்று கூறியவர் திருவிக்கா. அடுத்து, வீடுதோறு இருந்தும் பிரித்தெழுதிய ஒன்று சரியானதை தெரிந்திருந்தீங்க பாருங்க. வீடுதோறும் இருந்து எது வரும்? வீடுதோறும் இருந்தும் எது? ஆப்ஷன் ஏ தான் சரி. அடுத்து, பொருத்தமில்லாத இணை எது கேட்குறாங்க பாருங்க. இன்மை அப்படின்னா இன்பம் கிடையாது, இன்மைனா இல்லை வறுமை. அப்ப இன்பம் கொடுத்துருக்காங்க, இது தவறு. திண்மை அப்படின்னா அது வலிமை என்று பொருள். திண்மை என்ற சொல்லுக்கு வலிமை என்று பொருள் சரிதான். ஆளி என்ற சொல்லுக்கு கடல், ஊழி என்றால் யுகம், நோன்மை என்று சொன்னால் தவம். அப்ப எது பொருத்தமில்லாதது? ஆப்ஷன் ஏ தான், மீதி எல்லாம் சரியாக இருக்கு. அடுத்து, சந்தி பிழையற்ற தொடர் எது கேட்குறாங்க. நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்க, பல்லின மிகு இடங்கள் மிக இடங்கள் தெளிவாக தெரிஞ்ச வீசுகிறது போது இரண்டாம் வேற்றுமை வெளியில் வல்லின மிகு. ஓகேங்களா? அப்போ எது? கடுகை துளை தேல் கடலை புகட்டி குறுக்க தெரிவித்த குள்ள இடைக்காலந்தார் சொல்றார் குரலுடைய அந்த பெருமைகளை. அணுவை துளைத்து ஏழு கடலை புகட்டி குறுக்க தெரிவித்த குரல்னா அவையார் சொல்லக்கூடிய அந்த கூற்று. கடுகை துளைத்து ஏழு கடலை புகட்டி குறுக்க தெரிவித்த குரல் என்று கூறக்கூடியது யாருன்னா இடைக்கடந்தார். ஆப்ஷன் டி தான் சந்தி பிழையற்ற தொடராகும். அடுத்து, பிறமொழி சொற்களை நீக்குக. நமஸ்காரம் என்று சாஸ்தாங்கமாக விழுந்தவனை ஆசீர்வதித்தேன் அப்படின்னு சொல்றான். நமஸ்காரம் அல்லது வணக்கம் என்று நெடுஞ்சான் கிடையாக சாஸ்தாங்கமாக அப்படின்னா நெடுஞ்சான் கிடையாக விழுந்தவனை வாழ்த்தினேன் என்பதுதான் முழுமையான தமிழ் மொழி தொடர். நமஸ்காரம் என்று சாஸ்தாங்கமாக விழுந்தவனை ஆசீர்வதித்தேன் என்பதற்கு தமிழ் மொழி தொடர் சரியானது. வணக்கம் என்று நெடுஞ்சான் கிடையாக விழுந்தவனை வாழ்த்தினேன். அடுத்து, பிறமொழி சொற்களற்ற தொடர் எது கேட்கிறாங்க. அவர்களுக்கு இருவருக்கும் இடையே விவாதம், உரையாடல், சம்பாசனை, கான்வர்சேஷன் எது சரியானு பார்த்தீங்கன்னா, அவர்கள் இருவருக்கும் இடையே உரையாடல் நடந்தது, அதுதான் என்னது பிறமொழி சொற்களற்ற தொடராகும். இது விவாதம், சம்பாசனை, கான்வர்சேஷன் இதெல்லாம் வராது. அடுத்து, வருவான் என்பதில் பேர் சொல்லியது. வருவான் என்பதில் பேர் சொல்லியதுன்னு கேட்குறாங்க. நாலு ஆப்ஷன்ஸ் இருக்கு. வருவார், வா, எது வரும்? நான் சரியான விடை ஆப்ஷன் சி, வருவான் என்பதில் வேற்சொல் வா. அடுத்து, கொள் என்ற வேற்சொலில் இருந்து உருவாகிய வினை எச்சம் இது. விடை, கொண்டு உ அல்லது ஈல முடிந்தாலும் முற்றுப்புற எச்ச வினை. ஈ அல்லது உள்ள முடிஞ்சால் அது வினையச்ச விகுதி. ஆ அல்லது உங்களை முடிந்தால் அது பெயரச்ச விகுதி. இப்போ கொண்டு அப்படின்னு பெயரச்சம் சொல்லுவாங்க. கொண்டு என்பது வினையச்சம். அடுத்து, கொல் என்ற வேற்சொல்லிற்கான தொழிற்பெயர் என்னது? கொல் என்ற வேற்சொல்ல தொழிற்பெயர்னா கோரல். கோரல் என்பதுதான் கொல் என்ற வேற்சொல்லுக்கான தொழிற்பெயர். கொள்க அப்படின்னு என்ன உள்ளது? வீங்கோல் வினைமுற்று, கொன்ற பெயரச்ச விகுதி. அடுத்து, எல் என்ற வேற்சொல்லிருந்து உருவான தொழிற்பெயர் எதுன்னு கேட்கிறாங்க. இதை சரியான விதை எது பார்த்தீங்கன்னா, உள்ளிய எல்லினான். எல்லினான் என்பது என்னது? அது வந்து வினைமுற்று. எல்எல் கிடையாது, இவற்றை எதுவுமே கொடுக்கல எங்க ஓகேங்களா. இப்போ தொழிற்பெயர் விகுதிகள் இருக்கு பார்த்தீங்கன்னா, அது தல், அல், மை, சிவி அது மாதிரி வந்தால் அதுதான் தொழிற்பெயர். அடுத்து, சிலப்பதிகாரம்
தமிழில் முதன் முதல் தோன்றிய காப்பியம், இதனை குடிமக்கள் காப்பியம் என அறிஞர் போற்று அப்படிங்கிறாங்க. அப்ப தமிழில் குடிமக்கள் காப்பியம் என்று அழைக்கப்படக்கூடியது சிலப்பதிகாரம் தான். ஒற்றுமை காப்பியம், நாடக காப்பியம், முத்தமிழ் காப்பியம் எல்லாமே. அப்ப தமிழில் குடிமக்கள் காப்பியம் என அறிஞர் போற்றியது எந்த நூல்? சிலப்பதிகாரம். தமிழில் முதன் முதல் தோன்றிய காப்பியம், இதனை குடிமக்கள் காப்பியம் என அறிஞர் போற்றுவர். இதுதான் என்னது சரியான விடை. வினா, ஒருவர் பேசியதை அவர் பேசியபடியே கூறுவது எவ்வகை தொடர்? ஒருவர் பேசுவதை அவர் பேசியபடியே கூறுவது எவ்வகை தொடர்னா நேர்கூற்று தொடர். அயலார் பேசுவதுபோல் கூறுவது அயற்கூற்று தொடர். பின் வருவனற்றுள் எவ்வாக்கியம் செய்யப்பாட்டு வினை வாக்கியம். செய்யப்பாட்டு வினை என்பது மூன்றாம் வேற்றுமை உறுப்பு ஆள் என்பதுவரும் வடுபட்டது வெறுபட்டது என்று முடியும். எங்க எது நம்ம சரியா பார்க்கலாம். இதுல பாத்தீங்கன்னா அரசின் உதவியுடன் பாவாணரால் சொற்பிறப்பியல் அகர முதலில் வெளியிடப்பட்டது, படுபட்டது, வெறுபட்டது, மூன்றாம் வேற்றுமை ஆள் என்னது சரியானது. அரசின் உதவியுடன் பாவாணரால் சொற்பிறப்பியில் அகரம் முதலில் வெளியிடப்பட்டது. செந்தமிழ் சொற்பிறப்பியில் அகரம் திட்டியிருக்கிற பணியன் தேவனையே பாவாணர். அடுத்து தேவர் அணையர் கயவர் அவரும் தான் மேவன செய்தொழுகலாம். இந்த குறப்பாவில் இடம்பெற்றுள்ள அணி என்ன கேட்கிறாங்க? இது சரியான அணி என்னன்னா வஞ்ச புகழ்ச்சியணி. வஞ்ச புகழ்ச்சியணி அப்படின்னது புகழ்வது போல பழிப்பதும் பழிப்பது போல புகழ்வதும், அதுதான் வஞ்ச புகழ்ச்சி. கைவர்களை என்னதான் தேவர்களுக்கு ஒப்பாளம் என்று கருதினாலும் கைவர்கள் இழிந்த செயல்களைத்தான் செய்வார்கள். அப்ப இந்த குரல் எப்படி இருக்கு அப்படின்னா கைவர்களை புகழ்வதோல் பழிப்பதும் பழிப்பு புகழ்வது என்று அமைந்துள்ளது. இதுதான் மஞ்ச புகழ்ச்சியணி. இருற்ற மொழியானது ஒரு சொல் பிரிவிடாமல் என்று ஒன்றுக்கு விட்டு பொருளதெல்லாம் பிரிந்து பொருளதெல்லாம் ஒரு சொல் இரு பொருள்பட அமைவது இருற்ற மொழிகள் சிலரையனே சொல்லுவாங்க. தற்குறிப்பேற்ற அணி அப்படின்னு என்ன சொல்லுவாங்கன்னா இயல்பாக நிகழக்கூடிய நிகழ்ச்சியை கவிஞர்களுடைய குறிப்பால் ஏற்றி கூறக்கூடியது தற்குறிப்பேற்ற அணி. பின்வர் நிலையன் என்பது ஒரு சொல் வந்த சொல்லே மீண்டும் மீண்டும் வந்து ஒரே பொருளத்தெல்லாம் வேற பொருளத்தெல்லாம் இல்லை ஒரே பொருளத்தோட பல சொற்கள் வரலாம். இந்த பின்வர் நிலையம் மூன்று வகை இருக்கு. ஒன்று சொல் பின்வர் நிலையணி, ஒரே சொல் மீண்டும் மீண்டும் வந்து வேற வேற பொருளை தந்தால் அது சொல் பின்வர் நிலையணி. அடுத்து பொருள் பின்வர் நிலையணி, ஒரே பொருளை தரக்கூடிய பல சொற்கள் வருவது பொருள் பின்வர் நிலையணி. அடுத்து சொல் பொருள் பின்வர் நிலையணி, ஒரே சொல் மீண்டும் மீண்டும் வருது ஒரே பொருளை தருது அது சொல் பொருள். அடுத்து திருக்குறளில் அறத்துப்பாலில் உள்ள அதிகாரம் மொத்த எண்ணிக்கை எவ்வளோனா 38 அதிகாரம். அதிகாரம் அறத்துப்பாலில் பொறுப்பாலில் 70 அதிகாரங்கள், இன்பத்துப்பாலில் 25 அதிகாரங்கள், மொத்தம் 133 அதிகாரங்கள். அறத்துப்பால் அதிகாரங்கள் 38, பொறுப்பால் 70, இன்பத்து பால் அல்லது காமத்துப்பாலில் 25, மொத்தம் 133 அதிகாரங்கள், 9 ஏழுகளுடையது. இந்த அறத்துப்பாலில் ஒரு 4 7, பொறுப்பாலில் ஒரு 3 7, இன்பத்து பல் 2 7, மொத்தம் 9 இயல் உடையது. ஒவ்வொரு இயல் சார்ந்தும் அதிகாரம் எண்ணிக்கை கேட்பாங்க, தெளிவாக பார்த்துக்கணும். தமிழக அரசு எந்த நாளை திருவள்ளுவர் நாளாக அறிவித்துள்ளது அப்படின்னா என்னன்னா தை 2 நாள் தான் திருவள்ளுவர் நாளாக தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க. அடுத்து பொறுத்துகள், இன்மை என்ற சொல்லுக்கு பொருள் வறுமை, திண்மை அப்படின்னா வலிமை, ஆளி கடல், நோன்மை தபம் அப்படின்னது ஆப்ஷன் பி தான் சரியான விடை. இன்மை என்ற சொல்லுக்கு பொருள் வறுமை, திண்மை அப்படின்னா வலிமை, ஆளி என்ற சொல்லுக்கு பொருள் கடல், நோன்மை தபம். அடுத்து தெரிதர உணர்ந்த என்றால், தெரிதர உணர்ந்த என்றால் அமிழ்தினும் சீர்த்தவன்றை, அமிழ்தினும் சீர்த்தவன்றை என்ற வரியில் இடம்பெற்ற நூல் எது அப்படி கேட்குறாங்க. இது சரியான விடை என்னன்னா கம்ப ராமாயணம். தெரிதர உணர்ந்த என்றால் அமிழ்தினும் சீர்த்தவன்றே என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது? கம்ப ராமாயணம். அடுத்து கம்ப ராமாயணத்துல எத்தனை பாடல் ஒருமுறை தன்னை ஆதரித்த வல்லாளர் சடையப்ப வல்லலை வாழ்த்தி பாடுகிறார் கம்பர் அப்படின்னா 1000 பாடல்களுக்கு ஒரு முறை கம்பர் தன்னை ஆதரித்த வல்லான திருவண்ணை நல்லூர் சடையப்ப வல்லலை போற்றி பாடுகிறார். அடுத்து பின் வருடம் எது சரியானது? 11-10 என்னும் நூலில் 10 சேர மன்னலை பற்றி 10 புலவர்கள் பாடியிருக்காங்க. இது சரிதான். சேர மன்னலை பற்றி சிறப்பு விளக்கக்கூடிய நூல் 11-10 தான். 10 சேர மன்னல்கள் 10 புலவர் பண்ணியிருக்காங்க. இதில் 1-10 8-10 கிட்ட விளைகிறாங்க. இது தவறு. அடுத்தது பாருங்க, 1-10 10-10 கிட்ட விலை. இது சரி. ஏன்னா 10-10 இருக்குது, அதில் 1-10 10-10 கிடைக்கல. அது உண்மை மொத்தம் 100 பாடல் இருக்குது, நமக்கு 80 பாடல்கள் கிடைச்சிருக்கு. அப்போ எது சரி? 1-3 தான் சரி. 1-3 தான் சரி. சரி, 1-3 தான் சரி. அடுத்து
பத்து பாட்டு நூல்களுள் அகப்பொருள் சார்ந்த நூல்கள், பத்து பாட்டு நூல்களுள் அகப்பொருள் சார்ந்த நூல்கள் எது கேட்குறாங்க. பத்து பாட்டு நூல்களும் புறப்பொருள் சார்ந்த நூல்கள் ஆறு, ஆற்றுப்படை நூல்கள் ஐந்து இருக்கு பார்த்தீங்கன்னா. ஆற்றுப்படை நூல்கள் ஐந்து, அதாவது திருமுருகா ஆற்றுப்படை, பொருளர் ஆற்றுப்படை, சிறுமானாற்றுப்படை, பெருமானாற்றுப்படை, கூத்தராற்றுப்படை என்ற மலைபிடுகடம். ஆறாவதாக மதுரை காஞ்சி, இந்த ஆறு நூலும் புறநூல்கள். அகநூல்கள் ஒரு மூணு, அகமா புறமா என்ற கருத்து வேறுபட உடையது ஒன்று, அது நெடுநூல் வாடை. அப்போ அகநூல்கள் மூணு எதுன்னு பார்த்தீங்கன்னா, அகத்திணை அப்படின்னு சொல்லுவாங்க, குறிஞ்சி முல்லை பாலை என்று சொல்லக்கூடிய முல்லை பாட்டு, குறிஞ்சி பாட்டு, பட்டின பாலை, இதுதான் பத்து பாட்டு நூல்களில் அகப்பொருள் சார்ந்த நூல். அகமும் புறமும் கலந்த பத்து பாட்டு எது, அல்ல அது அகமா புறமா என்ற கருத்து வேறுபட நூல் எது, நெடுநூல் வாடை. அடுத்து பெருமாள் திருமலை, பெருமாள் திருமலையினுடைய ஆசிரியர்னா குலசேகர ஆழ்வார், வடமொழி முகுந்த மாலையின் மூலையும் இயற்றியுள்ளார். பெருமாள் திருமலை நூலின் ஆசிரியர் குலசேகர ஆழ்வார். அடுத்து தான் நோக்காத துயரம் செய்தடினும் தாவேந்தன் கோநோக்கி வாழும் குறி போன்றிருந்தனே இப்பாட நடிகர் இடம்பெற்ற நூல் என்று கேட்கிறாங்க. அதாவது தான் நோக்காத துயரம் செய்திடினும் தார்வேந்தன் கோநோக்கி வாழும் குறி போன்றிருந்தனே இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எதுனா, சரியான விடை ஆப்ஷன் சி, நாலாயிரம் திவ்யபர் வந்தோம். நாலாயிரம் திவ்யபர் தொகுத்தவர் யாரு, நாதமுனி. நாலாயிரம் திவ்யம் தொகுத்தவர் நாதமுனி, உரை எழுதியவர் பெரிய வச்சான் பிள்ளை. அடுத்து பொங்கு கடல்கள் மிதப்பீர் போந்தேரும், பொங்கு கடல் கல் மிதப்பீர் போந்தேரும், அவர் பெருமை அங்கனர்தம் புவனத்தில் அறியாதர் யாருள்ளை. பொங்கு கடல் கல் மிதப்பீர் போந்தேரும், அவர் பெருமை அங்கனர்தம் புவனத்தில் அறியாதார் யாருள்ளதை, இவ்வளவு இடம் கூறியதுனா உலகெல்லாம் இன்று அறிகரித்து கொடுக்க பாடப்பட்ட பெரிய புராணம், அறுபத்தி மூன்று தனி அடியார்கள், ஒன்பது தொகையடி, மொத்தம் எழுபத்தி ரெண்டு சிவனடியை பற்றி போற்றி புகழக்கூடிய நூல் பெரிய புராணம். பின் வருவனோட சிற்றிலக்கிய வகை, தொண்ணூற்றி ஆறு வகை சிற்றிலக்கியங்கள் இங்கே கொடுக்கப்பட்டு எதுனா, கலிங்கத்து பரணி, கலிங்கத்து நாலடியார் பழமுறை இடநாள் பதினெட்டு நூல்கள் கலிங்கத்து பரணி சிற்றிலக்கிய வகையை சார்ந்தது. மாங்காய் பால் உண்டு மலை மேலே இருப்போருக்கு தேங்காய் பால் எதுக்கடி, குதம்பாய் தேங்காய் பால் எதுக்கடி. குதம்பாய் என்று வரக்கூடிய இந்த பாடல் வரிகளுக்கு சொந்தக்காரரான சித்தர் யாருன்னா குதம்பாய், குதம்பை சித்தர்கள். அடுத்து இவருக்கு ஒப்பார் ஒருவரும் இல்லர், இவருக்கு ஒப்பார் ஒருவரும் இல்லர் என்று பாடுவது யாரை பற்றிய பாடல் அப்படின்னா, இறந்தவரை பற்றிய பாடக்கூடிய பாடல் ஒப்பாரி பாடல். அதாவது இவருக்கு ஒப்பார் ஒருவரும் இல்லை என்று பாடக்கூடியது ஒப்பாரி பாடல், இறந்தவரை பற்றி பாடக்கூடியது. அடுத்ததாக பொறுத்து நூல் ஆசிரியர் கேட்டிருக்காங்க, திருத்தொண்டத்தொகை, திருத்தொண்டத்தொகை ஏற்றுவார்னா சுந்தரர், சுந்தரமூர்த்தி. திருச்சிற்றம்பல கோவையார் மாணிக்க வாசகர், திருவாய்மொழி நம்மாழ்வார், திருக்குறுந்தாண்டகம், திரு நெடுந்தாண்டகம், திருவெளிக்கூற்றறிக்கை, பெரிய திருமணம், சிறிய வேறு திருமங்கை ஆழ்வார். ஆப்ஷன் பி, திருத்தொண்டத்தொகையுடைய ஆசிரியர் சுந்தரர், தம்பிரான் தோழர் என்று அழைக்கப்படக்கூடிய சுந்தரர். திருச்சிற்றம்பல கோவையார் மணிவாசகர் மாணிக்க வாசகர், திருவாய்மொழி நம்மாழ்வார், திருக்குறுந்தாண்டகம், திருமங்கை ஆழ்வார். அடுத்து பனை, பனை என்ற சொல்லுக்கு பொருள், பனை என்ற சொல்லுக்கு பொருள் என்னன்னா மூங்கில், பனை என்று சொல்லிக்கு பொருள் எனது மூங்கில். செந்தமிழை செழுந்தமிழாக காண, செந்தமிழை செழுந்தமிழாக காண ஆர்வம் கொண்ட கவிஞர் யாருன்னா புரட்சி கவிஞர் பாரதிதாசன். செந்தமிழை செழுந்தமிழாக காண ஆர்வம் கொண்டவர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன். அடுத்து கள்ளக்குடி மகாகாவியம், கள்ளக்குடி மகாகாவியம் என்ற நூலினுடைய ஆசிரியர்னா கண்ணதாசன். கள்ளக்குடி மகாகாவியம் மகாகாவியம் நூலின் ஆசிரியர் கண்ணதாசன். அடுத்து பக்தி முக்கியம் அந்த காலம், பக்தி முக்கியம் அந்த காலம், படிப்பு முக்கியம் இந்த காலம் என்று தொடங்கிய பாடல் வரியை பாடியவர் யாருன்னா பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படக்கூடிய உடுமலை நாராயணகவி. பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படக்கூடிய உடுமலை நாராயணகவி என்ன சொல்றாரு, பக்தி முக்கியம் அந்த காலம், படிப்பு முக்கியம் இந்த காலம் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து பிரெஞ்சு குடியரசுத் தலைவரிடம், பிரெஞ்சு குடியரசுத் தலைவரிடம் செவ்வாலியர் விருது பெற்றவர், செவ்வாலியர் விருது பெற்றவர் யாருன்னா வாணிதாசன். தமிழகத்தின் வேர் சொத்து என்று அழைக்கப்படக்கூடியவர் வாணிதாசன், இயற்பெயர் என்னன்னா எத்திராஜன் என்று அரங்கசாமி. பிரெஞ்சு குடியரசுத் தலைவரும் செவ்வாலியர் விருது பெற்றவர் வாணிதாசன். அடுத்து கால்கள் இரண்டும் படைத்தவன், கால்கள் இரண்டும் படைத்தவன், நீ பெருங்கல்லும் மலையும் கடப்பதற்கு இந்த எழுச்சி மிகு வரிகளுக்கு, எழுச்சி மிகு வரிகளுக்கு சொந்தக்காரர் யார் அப்படின்னா சாலை இளந்திரையன். கவி ஞாயிறு அது தாராபாரதி,
கால்கள் இரண்டும் படைத்தவன் நீ பெருங்கல்லும் மலையும் கிடப்பதற்கு என்ற எழுச்சி மிகு வரிகளுக்கு சொந்தக்காரன் சாலை இளந்தரையன். அடுத்து பம்மல் சம்பந்தனார் டேஸ் என்று அழைக்கப்பட்டார் அப்படின்னா பம்மல் சம்பந்தனார் தமிழ் நாடக தந்தை என்று அழைக்கப்பட்டார். அப்ப தமிழ் நாடக தலைமையாசிரியர் யார் அப்படின்னா சங்கரதாஸ் சுவாமிகள். சங்கரதாஸ் சுவாமிகள் தமிழ் நாடக தலைமையாசிரியர். தமிழ் நாடக பேராசிரியர்னா பரிதிமார் கலைஞர். தமிழ் நாடக தலைமையாசிரியர் சங்கரதாஸ் சுவாமிகள். தமிழ் நாடகோட இமயமலை அதுவும் சங்கரதாஸ் சுவாமிகள் தான். தமிழ் நாடக தந்தையார் பம்மல் சம்பந்தனார். அடுத்து பொறுத்துக சிறுகதை, சிறுகதைக்கான ஆசிரியர் கேட்கிறாங்க. தேங்காய் துண்டுகள், இந்த தேங்காய் துண்டுகள் என்ற நூலுக்கு ஆசிரியர் டாக்டர் மூவா. டாக்டர் மூவா தேங்காய் துண்டுகள். கிளிசல் சிறுகதையின் ஆசிரியர் நாஞ்சில் நாடன். கிளிசல் சிறுகதைக்கு யாரு ஆசிரியர்? நாஞ்சில் நாடன். சட்டை என்ற சிறுகதை ஆசிரியர்னா ஜெயகாந்தன். ஒரு நாள் கழிந்தது புதுமை பித்தன். ஆப்ஷன் டி தான் விடை. அடுத்து கருத்து படம், கருத்து படம் அமைக்க தொடங்கியவர், முதல் முதலாக கருத்து படம் அமைக்க தொடங்கியவர் யாருன்னா வால்ட் டிஸ்னி. வால்ட் டிஸ்னி தான் முதல் முதலாக கருத்து படம் அமைக்க தொடங்கியவர். அடுத்து திரையுலக அகத்தியர், திரையுலக அகத்தியர் என்று அழைக்கப்படக்கூடியவர் யாருன்னா அறிஞர் அண்ணா. திரையுலக அகத்தியர் யாரு? அறிஞர் அண்ணா. அடுத்து பக்ருளி ஆற்றுடன், பக்ருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொல்ல. பக்ருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொல்ல என கூறக்கூடிய நூல் எதுனா சிலப்பதிகாரம். வேந்தர் காப்பியம், ஒற்றுமை காப்பியம், பொதுமை காப்பியம், வரலாற்று காப்பியம் உடைய இடையிட்ட பாட்டுடச்சி அழைக்க சிலப்பதிகாரம். பக்ருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொல்ல என்று கூறுகிறது. செந்தமிழ் ஞாயிறு, மொழி ஞாயிறு, செந்தமிழ் செல்வர், செந்தமிழ் ஞாயிறு என்று சிறப்பு பெயர் பெற்றவர் யார்னா தேவனேயே பாவாணர். தேவனேயே பாவாணர். பாவலரேறு யாரு? பாவலரேறு பெருஞ்சித்தன். அவருடைய பெயர் துரைமாணிக்கம். அடுத்து திருவாசகத்தினை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா ஜியுப்பு. 1900 திருவாசகத்தினை ஆங்கிலத்தை மொழிபெயர்த்தவர் ஜியுப்பு. ஜியுப்பு திருவாசகத்தினை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த ஆண்டு 1900. பரமார்த்த குருகதை, பரமார்த்த குருகதை என்னும் நகைச்சுவை நூலை எழுதியவர் யாருன்னா வீரமாமுனிவர். பரமார்த்த குருகதை என்னும் நகைச்சுவை நூலை எழுதியவர் வீரமாமுனிவர். வசன் நடை கைவந்த வல்லாளர் என்று அழைக்கப்படுவர் யாரு? ஆறுமுகன். அவரை அழைத்தவர் யாரு? பரிதிமார் கலைஞர். அரை வயிற்று கஞ்சிக்கு அல்லற்படும், அரை வயிற்று கஞ்சிக்கு அல்லற்படும் ஊமைகளின் உறுப்பினனாக நான் பேசுகிறேன் என்று கூறியவர் யாருன்னா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர். என்ன சொல்றாரு? அரை வயிற்று கஞ்சிக்கு அல்லற்படும் ஊமைகளின் உறுப்பினனாக நான் பேசுகிறேன் என்று கூறுகிறார் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர். அடுத்து தலைவர்களை உருவாக்குபவர் என்று சிறப்பித்து அழைக்கப்படுவர் யாருன்னா காமராஜர். தலைவர்களை உருவாக்குவர் கேத்துட்டு தொடர்புடைய தலைவர் யாருன்னா காமராஜர். ஏன் இவர் தலைவர் உருவாக்க சொல்றாங்க? இவர் அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக இருந்த பொழுது இவருக்கு பிரதமர் பதவி வாய்ப்பு தேடி வந்தது. இவர் அதை ஏற்றுக்கொள்ளாமல் பிறரை தலைவர்களாக பிரதமர்களாக உருவாகிறார். தலைவரை உருவாக்குவர் அப்படின்னு சொல்றாங்க. ஜவஹர்லால் நேருக்கு அப்புறம் லால் பகதூர் சாஸ்திரியையும், லால் பகதூர் சாஸ்திரிக்கு அப்புறம் இந்திரா காந்தியையும் இந்தியாவோட பிரதமராக ஆக்கிய பெருமை யாரை சேரும் அப்படின்னா காமராஜரையே சேரும். அதனால காமராஜர் தலைவர்களை உருவாக்குபவர் என்று அழைக்கப்படுகிறார். உழைப்பும் கல்வியும் அற்ற செல்வம், உழைப்பும் கல்வியும் மற்ற செல்வம் மிருகத்தனம் என்று கூறியவர் யாருன்னா டாக்டர் வி ஆர் அம்பேத்கர். இந்திய அரசியலமைப்புடைய தந்தை, சிற்பி, வடிவமைப்பாளர், வரைவு குழுவின் தலைவர் என்றெல்லாம் அழைக்கப்படக்கூடிய இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் யார்? டாக்டர் பி ஆர் அம்பேத்கர். உழைப்பும் கல்வியும் மற்ற செல்வம் மிருகத்தனம் என்று கூறுகிறார். அடுத்து காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள், காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று அழைக்கப்படக்கூடியவர் யாருன்னா அம்புஜத் அம்மா. தென் நாட்டினுடைய ஜான்சி ராணி கடலூர் அஞ்சலை அம்மா. இக்கால அவையார் அஸ்லாமி அம்மையார். காந்தியடிய தத்தனைவிட மகள் செல்லமாக அழைக்கப்பட்டவர் அம்புஜத் அம்மா. பொருந்துமுடைகிறது. காவேரி பூம்பட்டினத்தில், காவேரி பூம்பட்டினத்தில் ஏற்றுமதி இறக்குமதி பொருட்கள் மண்டி கிடந்ததை கூறக்கூடிய உள்ளதுன்னா பட்டினப்பாலை மதுரை காஞ்சி. இங்க பட்டினப்பாளையம் மட்டும்தான் இருக்கு, பட்டினப்பாளையம் பண்ணிக்கலாம். பட்டினப்பாளையம் நூலி ஆசிரியர் கடையில் உறுத்தனம் கடந்தார். நெடுநல் வாடை, நெடிய நல்ல வாடை, நெடிய வாடை என்பது தலைவிக்கு, நல்ல வாடை என்பது தலைவனுக்கு. ஆசை நக்கிற குறிஞ்சிப்பாட்டு கபிலர். அடுத்து பசு கொடுக்கக்கூடிய ஐந்து பொருட்களுக்கு என்ன பேர்னா பஞ்சகவியம். பஞ்சகாவியம் சொல்லுவாங்க, பஞ்சகவியம், பஞ்சகாவியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பஞ்சகாவியம் ஐந்து பொருட்கள், அந்த ஐந்து பொருள் என்னன்னா பால், தயிர், நெய், கோமியம், சாணம். பால், தயிர், நெய், கோமியச்சாமி இதிலிருந்து தயாரிக்கக்கூடிய இந்த பொருட்கள் என்ன பேர் பஞ்சகவியம் சொல்லுவாங்க. அடுத்து வள்ளலாரை பாரதியார் எவ்வாறு போட்டுக்கிறார் அப்படின்னா
வள்ளலாரை புதுநெறி கண்ட புலவர் என்று போற்றியவர் யார்? வள்ளலாரை புதுநெறி கண்ட புலவர் என்று போற்றியவர் யாருன்னா பாரதியார். மித்தபடி அருப்பிரகாச வள்ளலார் புரட்சி துறவி இடைப்பட்ட திருமணம் யாரு? வள்ளலார் தான், ராமலிங்க வள்ளலார் தான். ஆனா ராமலிங்க வள்ளலாரை புதுநெறி கண்ட புலவர் என்று போற்றியவர் யாருன்னா பாரதியார் தான். அடுத்து, அகத்தே கருத்து புறத்து எழுத்து இருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்து. அதாவது அகத்தே கருத்து புறத்தை வெளுத்து இருந்த உலகர் அனைவரையும் சகத்தை திருத்த இறைவன் தம்மை வருவித்ததாக கூறியவர் யாருன்னா ராமலிங்க அடிகள். ராமலிங்க வள்ளலார் தான் என்ன சொல்றாரு, இப்படி சொல்றாரு. அடுத்து சரியான பொருத்தத்தை சொல் பொருள், விரை என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? மனம். விரை என்ற சொல்லுக்கு பொருள் மனம். கலர் என்ற சொல்லுக்கு பொருள் அணிகலன். ததும்பி அப்படின்னா பெருகி, மெய் என்றால் உடல் என்று பொருள். ஆப்ஷன் ஏ. பொறுத்துக திணை, திணைக்கான தொழில் கொடுத்துருக்காங்க கருப்பொருளில். குறிஞ்சி திணைக்கான தொழில் என்னன்னா, குறிஞ்சி திணைக்கான தொழில் வெறியாடல். முல்லை திணைக்கான தொழில் காலை தழுவல். அடுத்து மருத திணைக்கான தொழில் களை எடுத்தல், பாலை சூறையாடல். அப்போ ஆப்ஷன் சி தான் சரியான விடை. தண்டமில் ஆசான் என இளங்கோ வடிகளால் போற்றப்பட்டவர் யார்னா மணிமேகனுடைய ஆசிரியரான சீத்தலை சாத்தனா. தண்டமில் ஆசான் என்றும் சாத்தன் நன்னூர் புலவன் என்றும், தண்டமில் ஆசான் என்றும் சாத்தன் நன்னூர் புலவன் என்றும் இளங்குடியில் யாரை போற்றினார்? சீத்தலை சாத்தனாரே. அடுத்து முல்லை திணைக்கு பொருந்தாத எது? தோன்றல், ஆயர், ஆய்ச்சியர், இடையர். இது முல்லை திணைக்குரியது. பொருந்தா சேர்ப்பன் பரதன் பரத்தில் நெய்த திணைக்கு உரியது. இதுதான் பொருந்தாதது. என் மாமா வந்தது இத்தொடரில் அமைந்த வலு என்ன? என் மாமா வந்தது என்பது திணை வலு. உயர்திணை அவன் அக்ரின் வந்திருக்கு, திணை வலு. சந்திப்பிலையற்ற சொற்றொடர் எது? சந்திப்பிலையற்ற சொற்றொடர் எதுன்னு கேட்கிறாங்க. இது சரியான என்ன பார்த்தீங்கன்னா, போர் கோலம் பூண்டு வந்த பரணனது சேனையை, பரதனது சேனையை கண்ட குகன் ராமனை வெல்ல கருதி வந்தான் என்று எண்ணினான். ஆப்ஷன் சி தான் அது, சந்திப்பிலையற்ற தொடராகும். ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? ஒருமை பன்மை, ஒருமையில் ஆரம்பிச்சு ஒருமையில முடியும், பன்மையில் ஆரம்பிச்சு பன்மை முடியும். இங்க பாருங்க, இங்குள்ளன எல்லாம் இது பன்மை, இங்குள்ள எல்லாம் பன்மை. நல்ல பழங்களே, இங்குள்ளன எல்லாம் நல்ல பழங்களே என்பதுதான் சரியான ஒருமை பன்மை பிழையற்ற தொடராகும். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அஸ்தடிக் அப்படின்னது இயற்கை வனப்பு. ஆர்கியாலஜி தொல்லியல் ஆய்வு, அஸ்தடிக்கில் இயற்கை வனப்பு. ஆர்கியாலஜி தொல்லியல் ஆய்வு, கிரின்ஸ் பாசரை எக்ஸ்ப்ளோரர்ஸ்னா நிலவியல் கண்டுபிடிப்பாளர்கள் அப்படின்னது ஆப்ஷன் சி. அடுத்து வன்மை என்ற சொல்லுக்கு பொருள், வன்மை என்ற சொல்லுக்கு பொருள் வள்ளல் தன்மை. இதே வன்மை வந்ததுன்னு அது வந்து பார்த்தீங்கன்னா கடுமையானது வலிமையானதுன்னு சொல்லுவாங்க. அப்ப வன்மை மூணு சொல்லி இன்னொரு வள்ளல் தன்மையை குறியது, கொடையை குறிக்கக்கூடியது. ஓரெழுத்து ஒருமொழி, இந்த ஓரெழுத்து ஒருமொழிக்குரிய பொருளை கண்டுபிடி. மா, மா என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? விலங்கு. சில சமயம் மா என்பது அளவை குறிக்கக்கூடிய, பெரிய மாநகர்னா பெரிய நகர். மா என்பது அளவு, விலங்கு போன்ற பொருட்களை தருகிறது. அகர வரிசைப்படி வந்துள்ள சொற்களை சுட்டி குறிக்க, அகர வரிசைப்படி வந்துள்ள சொற்களை சுட்டி குறிக்க. இங்கே பாருங்க, இந்த வரிசை முறையில் மாறி மாறி தான் குறிக்க. எது ஃபஸ்ட்டு வருமுன்னா இச்சு, இந்து, இப்பு, இப்பு. அப்போ எது சரியாக வருது? சிந்தை, நவி, முயில். சரி, சிந்தை, நவி, புனல், முயில். ஆப்ஷன் டி. அடுத்து சரியான தொடரை தேர்ந்தெடு. குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு அப்படின்னது, குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு. குமரி நோய்க்கு கண்ட குமரி கொடு மாற்றி மாற்றி இருக்கு. குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு, குமரி கண்ட பெண்கள் அந்த குமரி என்ற பருவத்தில் கண்ட நோய்க்கு குமரி கொடு. குமரி என்பது சோற்று கற்றாலே கொடு, கருப்பை சார்ந்த அந்த பிரச்சனை தீர்ப்பதால குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. நீர் நீவிர் என்பன, நீர் நீவிர் என்பன டேஸ் பெயர்கள் அப்படின்னா, இது நீர் நீவிர் என்ப முன்னிலை பன்மை பெயர்கள். நீ என்பது முன்னிலை ஒருமை பெயர், நீர் நீவிர் நீங்கள் என்பது முன்னிலை பன்மை பெயர்கள். அடுத்ததாக நாவினு கரசர் கேலா, நாவினு கரசர் கேலா. இச்சொற்றொடரில் கொடிட்ட சொல்லும் இலக்கண குறிப்பு என்னன்னா கேலா அப்படின்னா ஈடுகட்டு எதிர்மறை பெயர் சொல்றது. செய்யா என்னும் வாய்ப்பாட்டு வினையச்சம், கேலா என்பது என்னது? செய்யா என்னும் வாய்ப்பாட்டு வினையச்சம். அடுத்து மண் திணிந்த நிலனும் நிலநேந்தி விசும்பும் என்ற பாடல் வரிகளை இடம்பெறக்கூடிய தொடை என்னன்னா, தொடை என்பது இறுதி எழுத்து, இறுதி சிறுகள் இறுதி எழுத்து ஒன்றி வரும் ஓசை ஒன்றி நிலனும் விசும்பும் என்னது? இயைபு, இயைபு தான் சரி.
காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞானம் கருதுபவர். இக்குறப்பாவையில் பயின்று வருவது எதுன்னு கேட்குறாங்க பாருங்க. இங்கே அடி எதுங்க இருக்கான்னு பாருங்க. இரண்டாவது எழுத்து லாலா இருக்கா இருக்கு, மூணு இருக்கா காங்கா இருக்கு, சீர் மூணு இருக்கு. புரை தீர்ந்த வாழ்வினிலை அழைத்து செல்லாததில்லை பொதுமறையான திருக்குறளில். பாலுக்கு இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தை இல்லாததுமில்லை சொல்லாததுமில்லை என்று திருக்குறளை போற்றி புகழ்ந்தவர் யார்னா புரட்சி கவிஞர் பாவேந்தர் என்று அழைக்கப்படக்கூடிய பாரதிதாசன். புரை தீர்ந்த வாழ்வினிலை அழைத்து செல்லாததில்லை பொதுமறையான திருக்குறளிலே இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தை இல்லாததுமில்லை சொல்லாததுமில்லை என்று திருக்குறளை போற்றி புகழ்ந்தவர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன். தான் அதை சம்புவின் கனி என்று தடங்கையில் எடுத்து முன் பார்த்தார். இந்த வரியில் சம்புவின் கனி, சம்புவின் கனி என குறிப்பிடப்படுவது எதுனா சம்புவின் கனி நாவர் கனியாகும். பட்டியல் ஒன்றை பட்டியல் இரண்டுடன் பொறுத்துங்க. நிலத்துக்கு அழகு, நிலத்துக்கு அழகு என்னன்னு பார்த்தீங்கன்னா நிலத்துக்கு அழகு என்பது நெல்லும் கரும்பும், நெல்லும் கரும்பும். குளத்துக்கு அழகு தாமரை. பெண்ணுக்கு அழகு என்னது நாணம். மறுமை உலகுக்கு செல்ல அழகு என்னன்னா அறம் அல்லது நீர். ஆப்ஷன் பி தான் விடை. அறவுரைக்கோவை, அறவுரைக்கோவை என்று வழங்கப்படக்கூடிய நூல் எது அப்படின்னா முதுமொழி காஞ்சி. அறவுரைக்கோவை என்று அழைக்கப்படக்கூடியது முதுமொழி காஞ்சி. நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு ஆசாரக்கோவை. நாலடியாருக்கு வழங்கக்கூடிய சிறப்பு பெயர் எதுனா நாலடி நானூறு. வேளாண் வேதம் என்று அழைக்கப்படக்கூடிய நூல் எதுதான் நாலடியார் தான். வேளாண் வேதம் என்று அழைக்கப்படக்கூடிய நூல் நாலடியார். கீழ்வரும் அடிவரையறைகளை சரியான நூலுடன் பொறுத்துங்க. 13 அடி முதல் 31 அடி வரை என்னது அகநானூறு. 13 அடி முதல் 33 அடி வரை என்னது அகநானூறு. அடுத்து 3 அடி முதல் 6 அடி வரை 500. 9 அடி முதல் 12 அடி வரை என்னது நற்றினை. 4 அடி முதல் 8 அடி வரை என்னது குறுந்தொகை. ஆப்ஷன் ஏ தான் விடை. பின்வரும் நூல்கள் பொருளால் மாறுபட்ட நூல் எது அப்படின்னு கேட்கிறாங்க. இங்க பாருங்க நற்றினை குறுந்தொகை 500 புறநானூறு வகையில. இதில் இந்த நற்றினை குறுந்தொகை 500 அகம் அகப்பொருள், புறநானூறு புறப்பொருள். அப்போ பொருளால் மாறுபட்டுள்ளது புறநானூறு. காதர் கணவனை கண்டால், காதர் கணவனை கண்டால் அவன் வாயில் தீதர் நல்லூரை கேப்பேனே ஏதொன்று. இப்படி இடம்பெறும் நூல் எதுனா சிலப்பதிகாரம். இந்த பாடல்வரிகள் சிலப்பதிகாரத்திலே மதுரை காண்டத்தில் இடம்பெற்றுள்ள முக்கியமான வரிகள். மதுரை காண்டம் காதை பார்த்தீங்கன்னா ஊர் சூழ் வரி. காதை என்னது ஊர் சூழ் வரி அப்படிங்கிற காதை காண்ட மதுரை காண்டம் நூல் சிறப்பதிகாரம். காதர் கணவனை கண்டால் அவன் வாயில் தீதர் நல்லூரை கேட்பேன் இதொன்று அப்படிங்கிற பாடல் வரிகள் சிறப்பதிகாரம். ஆடல் மகள், ஆடல் மகள் மாதவி. 11 வகை ஆடல் கலைகளை கற்றுத் தேர்ந்தவர் மாதவி. ஆடல் மகள் மாதவி பெற்ற பட்டம் என்னன்னா தலை கோளறுவை. தலை கோள் அப்படின்னு சொல்லுவாங்க, தலை கோளறுவைன்னு சொல்லுவாங்க. ஆனை 1000 அமரிட வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் எதுனா போரில் 1000 யானைகளை கொன்ற வீரனுக்கு புகழ்ந்து பாடக்கூடிய இலக்கியம் தான் பரணி என்று சொல்லக்கூடியது எது அப்படின்னா பன்னிரு பாட்டியல். பன்னிரு பாட்டியல் சைவ வைணவத்தை இணைப்பதற்காக எழுதப்பட்ட நூல். சைவ வைணவத்தை இணைப்பதற்காக எழுதப்பட்ட நூல் எதுனா முக்குடர் பல்லு. முக்குடர் பல்லுடைய ஆசிரியர் தெரியவில்லை. அந்த முக்குடர் பல்லை வந்து நாடக வடிவில் எழுதியிருக்காங்க நாடகம். அதுக்காக என்ன புலவர் அம்மானை. அம்மானை என்பது யாரு விளையாடக்கூடிய விளையாட்டுனா பெண்கள் விளையாடக்கூடிய விளையாட்டு தான் அம்மானை. அடுத்து பாடு என்றவுடன் உடனே பாடுபவருக்கு வழங்கப்படும் பெயர் ஆசுகவி. காலமேக புலவர் பாடு என்றவுடன் உடனே பாடுவர் யாரு ஆசுகவி. இனிமை ஒங்க வருவர் மதுரக்கவி. கோசை சித்திரக்கு வித்தாரக்கவி பொருள் உரித்து மிகுதியாக பாடுவர் வித்தாரக்கவி. தொடர்ச்சியில் காப்பியேற்றவர் வித்தாரக்கவி. கொம்பினை ஒத்த மடப்பிடி, கொம்பினை ஒத்த மடப்பிடி ஓடும் என்னும் தொடரில் மடப்பிடி என குறிப்பிடப்படவில்லை. மடப்பிடி என்பது பாஞ்சாலி என்று சொல்லக்கூடிய திரௌபதியை குறிப்பிடுது. பாஞ்சாலி என்று சொல்லக்கூடிய திரௌபதியை குறிப்பிடக்கூடிய சொல் மடப்பிடி. கண்ணகி எப்படி சொல்ல மடக்கொடி என்று அழைக்கப்படக்கூடியவள் கண்ணகி. மடக்கொடி கண்ணகி மடப்பிடி பாஞ்சாலி என்ற திரௌபதி. மாணிக்க வாசகரை ஆக்கொள்ளப்பட்ட இறைவன் கோயில் கொண்டுள்ள திருப்பெருந்துறை. திருப்பெருந்துறை மாணிக்க வாசகர் ஆக்கொள்ளப்பட்டோர் திருப்பெருந்துறை. இந்த திருப்பெருந்துறை ஊர் எந்த மாவட்டத்தில் இருக்கு அப்படின்னா புதுக்கோட்டை மாவட்டம். தாண்டகவேந்தர் என்று அழைக்கப்படக்கூடிய அப்பர் வாகிச தர்மசேனர் தாண்டகவேந்தர் அவருடைய அரசு என்றெல்லாம் அழைக்கப்படக்கூடியவர் திருநாவுக்கரசர். திராவிட சிசு என்று அழைக்கப்படும் திருஞான சம்பந்தர்.
நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் இமை பொழுதும் சோராதிருத்தல். நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் இமை பொழுதும் சோராதிருத்தல் என்று கூறுவார்னா பாரதியார். கம்பருடைய நூல் எனது சரஸ்வதி அந்தாதி, ஒட்டக்கூத்தர் ராஜராஜ சோழ நூலா, பாரதிதாசன் குடும்ப விளக்கு, பாரதியார் பாஞ்சாலை சபதம், ஆப்ஷன் பி. பின் வருவனோற்று அப்துல் ரகுமானுடைய கவிதை தொகுப்புல இல்லாத நூல் கேட்கிறேன் பாருங்க. அப்துல் ரகுமான் கவிக்கு அப்துல் ரகுமான் புது கவிதை குறியீடு என்பதை அறிமுகப்படுத்தியவர். பால் வீதி நேர் விருப்பம் ஆலாபனை இவருடைய படைப்புகள் தான். அப்போ ஒளிப்பறவை வந்து இவருடைய படைப்பு கிடையாது. யாருடைய படைப்பு? சிற்பி பாலசுப்ரமணியம். சிற்பி பாலசுப்ரமணிய படைப்புல ஒளிப்பறவை, அதுதான் நம்ம விடை. 1991 தமிழக அரசுடைய பாவேந்தர் விருது பெற்றவர். யாருன்னா சாலை இளந்திரையன். சாலை இளந்திரனுடைய கவிதை தொகுப்பு எதுன்னு கேட்கிறாங்க. சரியானுடைய பூத்தது மானிடம், உரை வீச்சு பூத்தது மானிடம் என்ற கவிதை தொகுப்புகளுக்கு ஆசிரியர் சாலை இளந்திரையன். அடுத்து ஆனந்தரங்கன் பிள்ளைத்தமிழ். ஆனந்தரங்கன் பிள்ளைத்தமிழ் என்ற நூலை எழுதியவர் யார்? ஆனந்தரங்கன் பிள்ளைத்தமிழ் நூலை எழுதியவர் யாருன்னா அரிமதி தென்னகன். அரிமதி தென்னகன். அப்ப தியாகராஜ தேசிகர் என்ன நூல் எழுதியிருக்காரு அப்படின்னா ஆனந்தரங்க கோவை. ஆனந்தரங்க கோவை எழுதியவர் தியாகராஜ தேசிகர். ஆனந்தரங்கன் பிள்ளைத்தமிழ் எழுதியவர் அரிமதி தென்னகன். அப்ப அதே போல பார்த்தீங்கன்னா ஆனந்தரங்கர்கள் குறித்து நிறைய இலக்கியங்கள் எழுதியிருக்காங்க வடமொழியிலும் தெலுங்கு மொழியிலும். முக்கியம் ஆனந்தரங்கன் பிள்ளைத்தமிழ் எழுதியது அரிமதி தென்னகன். ஆனந்தரங்கன் கோவை எழுதிய தியாகராஜ தேசிகர். ராமநாடகம் அருணாச்சல கவிராயம். தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து. தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து என்பது உன் நெறியாக இருக்கட்டும் என்று கூறியவர் யாருன்னா டாக்டர் மூவா. டம்பாச்சாரி விலாசம். டம்பாச்சாரி விலாசம் என்னும் நாடகத்தோடு எழுதியவர் காசி விஸ்வநாத முதலியார். டம்பாச்சாரி விலாசம் நாடகம் எழுதியவர் காசி விஸ்வநாத முதலியார். தொண்டை நாடு சான்றோர் உடைத்து, சேர நாடு வேலமுடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து, சோழ நாடு சோறுடைத்து. புரியுதுங்களா? சேர நாடு வேலமுடைத்து, சோழ நாடு சோறு உடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து, தொண்டை நாடு சான்றோர் உடைத்து. தமிழ் பிறமொழி துணையின்றி, தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமின்றி தலைத்தோங்கவும் செய்யும் என்று கூறியவர் யாருன்னா ஹால்டுவெல், ராபர்ட் ஹால்டுவெல். தமிழ் மொழியில் ஒப்பிலக்கணம் என்று எழுதியவர் திராவிட மொழி ஒப்பிலக்கணம் எழுதியவர் ஹால்டுவெல். தமிழை வளர்க்க வேண்டுமென்றால் பிறமொழியை வெறுக்க வேண்டும். தமிழை வளர்க்க வேண்டுமென்றால் பிற மொழியை வெறுக்க வேண்டும் என்பது பொருளன்று என்று கூறியவர் திருவிக்கா. நூல் பெயர் ஆசிரியர் திருவிக்கா எழுதியது உரிமை வேட்டல். உரிமை வேட்டல். அடுத்து உவேசா என் சரிதம், என் சரித்திரம். பரிதிமார் கலைஞர் ரூபாவதி. தேவநாய பாவாணர் மண்ணிலவின். அவனது ஆப்ஷன் ஏ தான் விடை. தமிழறிஞர் டாக்டர் உவேஷா அவரோட பெயர் விரிவாக்கம் என்னது? தமிழறிஞர் டாக்டர் உவே சாமிநாத அவரோட பெயரோட விரிவாக்கம் என்னன்னா உத்தமதானபுரம் உ வேங்கடசுப்புவியின் மகனார் சாமிநாதன். உத்தமதானபுரம் வேங்கடசுப்புவின் மகனார் சாமிநாதன். சுருக்கம் தான் உவேசா. 1990 பாரத ரத்னா விருது பெற்றவர். பாரத ரத்னா விருது இந்திய மாமணி விருது, இந்திய அரசுடைய மிக உயர்ந்த குடிமையல் விருது. 1990 பாரத ரத்ன விருது, இந்திய மாமணி விருது பெற்றவர் யாருன்னா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர். குறிஞ்சி நிலத்துக்கு ஊர், அந்த ஊர் என்ன பெயர்கள்? கொடுக்கப்பட்ட 4 தெரிவுகளில் நீலகிரி. குறிஞ்சிலும் மலையும் மலை சார்ந்த இடமும் நீலகிரி. எது சரியானது? தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் பட்டியல். தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் பட்டியல் எது சரியானதுன்னா இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகள் தமிழை ஆட்சி மொழியாக பின்பற்றுகிறது. உலக வனவிலங்கு நாள் எதுனா அக்டோபர் நாள். சில புத்தகங்கள் பார்த்தீங்கன்னா மார்ச் 3 கூட கொடுத்துருப்பாங்க. உலக வனவிலங்கு நாள் அக்டோபர் 4. சில புத்தகங்கள் அக்டோபர் முதல் வாரம் கூட கொடுத்துருப்பாங்க. தென்னாட்டினுடைய ஜான்சி ராணி. தென்னாட்டினுடைய ஜான்சி ராணி என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா கடலூர் அஞ்சலை அம்மன். தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி. தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி யார் கேட்டாங்கன்னா சாரி வேலு நாச்சியார். தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி யார்? தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி கேட்டாங்கன்னா வேலு நாச்சியார். ஆங்கிலேயரை எதிர்த்து ஆயுதமேந்தி போராட்டிய முதல் பெண்மணி வேலு நாச்சியார்.
தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி வேலுநாச்சியார், தென்னாடு ஜான்சி ராணியும் கடலூர் ஆன்சிலையும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.